வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இறைமையம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தாங்க இருக்கும் அதனால் இந்த தகவல்னால யாராவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகி அம்மன் வழிபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகி அம்மனை எப்படி வழிபடணும் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகி அம்மனை வழிபட்டா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க பொதுவாகவே வராகி அம்மனை வழிபட உகந்த நாள் பஞ்சமிங்க அதுவும் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வழிபடுவது மிகவுமே சிறப்புங்க வளர்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் வராத பணம் கூட நிச்சயம் உங்க வீடு தேடி வருங்க உங்க கையில கோடி கோடியாக பணம் கொட்டுங்க ஐஸ்வர்யம் பெருகும் தங்கம் சேரும் எல்லாமே உங்கள் கைவசம் இருக்குங்க வராகி அம்மனை பத்தி சொல்லணும்னு போனா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவர் தாங்க நம்ம வராகி அன்னை வராகிய பார்த்தா அந்த தோல்வியே தோற்று போகுமாம் மண்ணுக்கு திகழ்பவள் திகழ்பவள்தான் இந்த வராகி அன்னை ஆகவே விவசாயம் சிறக்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாள வராகி அம்மனை வழிபாடு செய்யலாங்க வராகி தாயை பஞ்சமி திதி என்று மனமுருகி நீங்க உண்மையான பக்தியோடு வழிபாடு செஞ்சுட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்குற வரங்களை எல்லாமே உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாங்க அதாவது வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற உங்கள் வாழ்க்கையில் நல்ல படிப்படியாக முன்னேறதற்கு வளர்ப்பிறை நிலவு போல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்க இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை இப்படி வழிபட்டு பார்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்குங்க வராகி அம்மனை பொதுவாகவே வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாலை நேரம் தாங்க அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாங்க காலையில் குளிச்சிருந்தா கூட நீங்க மாலை ஒரு முறை சுத்தபத்தமாக குளிச்சிட்டு இந்த மாலை நேர பூஜையை நீங்க தொடங்கலாங்க இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருந்தால் அதை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சு சிவப்பு நிற பூவை சூட்டி வராகி அம்மனை அலங்காரம் பண்ணிக்கோங்க வராகி அம்மன் திருவுருவப்படம் படம் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் தூள் பன்னீர் விட்டு பிசைஞ்சி மஞ்சள் பிள்ளையாரை போல பிடிச்சி அதை வராகி அம்மனா வழிபாடு பண்ணலாங்க அப்படி உங்களால் முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு வராகி அம்மனை மனமுருகி நீங்க வேண்டுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை வராகி அம்மன் ஏற்றுப்பாங்கங்க இதை நீங்க என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை மேலே இருக்கிற அந்த மஞ்சளை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வராகி தாய்க்கு ஒரு குங்கும பொட்டை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுங்க தாய்க்கு மண்ணில் விளையக்கூடிய அடியில் விளையக்கூடிய சர்க்கரை கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா நீங்க உருளைக்கிழங்கு கூட நைவேதியமாக வைக்கிறது சிறப்புங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற பானகம் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடிக்குங்க நீங்க வெள்ளத்தை கரைச்சி அதில் ஏலக்காய் போட்டுட்டு நீங்கள் பானகம் வைக்கலாங்க அது வராகி அம்மனுக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு விஷயங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இது முக்கியமான விஷயம் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக வெட்டி வேறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அதன் பிறகு வராகி தாய்க்கு முன் அமர்ந்து ஜெய் வராகி தாயே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணுங்க அதாவது ஒரு தட்டில் கொஞ்சமாக வெற்றி வேர் வச்சுட்டு மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் வராகி அம்மனை மனதார வழிபட்டுட்டு ஜெய் வராகி தாயே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணுங்க அதன் பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கணுங்க நீங்கள் இந்த இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி முடித்தப்புறமும் நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் கற்பூர தீப தூப ஆரத்தி காமிச்சு உங்கள் வழிபாடை முடிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி நீங்க மனமுருகி அந்த வராகி அம்மனுக்கு நீங்க ஏற்றிருக்கும் அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நல்லபடியா பூஜைகளும் வேண்டுதலும் நிறைவடைந்த பிறகு நீங்கள் அந்த வராகி அம்மனுக்கு வச்சுருக்கிற பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லை அதுக்கப்புறம் அந்த பூஜையில் வச்சுருக்கிற அந்த வெட்டி வேறையும் நாணயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜைல வச்சுருக்கிற மூன்று ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க அதை நீங்கள் மூன்று நாட்கள் கழித்து கோவில் உண்டியல்ல போடலாம் அப்படி இல்லாட்டி கோவிலுக்கு போகிறதுக்கு பூ கற்பூரம் அந்த மாதிரி எதாவது வாங்கறதுல நீங்கள் வாங்கி அதை சாமிக்கு வச்சிடலாங்க அந்த வெட்டி வேறு இருக்கு இல்லையா அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க குடிக்கிற தண்ணியில் போட்டு மறுநாள் காலை அந்த தண்ணியில் நீங்க குடிக்கலாங்க அப்படி இல்லாட்டி ஒரு டம்ளர்ல நீங்கள் வெட்டி வேற போட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியாக குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த தண்ணீரை நீங்க கொண்டு போய் இல்லாட்டி விவசாய நிலத்திலும் தெளிக்கலாங்க இல்லாட்டி நீங்க வீடு கட்டுறதுக்கு நிலம் வச்சிருக்கிற இடத்துலயும் நீங்க தெளிக்கலாம் சீக்கிரமாக வீடு கட்டிடுவீங்க இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க அவ்வளவுதாங்க இந்த வளர்ப்பிறை பஞ்சமி வழிபாடு மிகவும் சிறப்பாக முடிஞ்சதுங்க இந்த ஒரு சிறிய பூஜை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நன்மைகளை தேடித்தருங்க இது தாங்க ஐதீகம் அதனால் இந்த வராகி அன்னைக்கு இந்த வளர்ப்பிறை பஞ்சமி என்று இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னே இருக்கும்